அனைவருக்கும் லாலட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்னைக்கு சிஆர்பிசி இந்த வீடியோவோட முடிவடையுது. இது வரைக்கும் ஆதரிச்சுட்டு வந்துட்டுருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு சிஆர்பிசியில் செக்ஷன் 467லேருந்து 484 வரைக்கும் பார்க்க போகிறோம். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 அத்தியாயம் 36. இதனுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சில குற்றங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கான காலவரம்பு. ஆங்கிலத்தில் லிமிட்டேஷன் ஃபார் டேக்கிங் காக்னைசன்ஸ் ஆஃப் சர்டைன் அஃபென்சஸ். செக்ஷன் 467லேருந்து 473 வரைக்குமான செக்ஷன்ஸ் இந்த சாப்டரில் இருக்கு. முதல்ல செக்ஷன் 467 டெஃபினிஷன்ஸ், சொற்பொருள் விளக்கம். கால வரையறை அதாவது பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன், இந்த வார்த்தைக்கு தான் இங்கே டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. கால வரையறை அப்படின்றது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் தான் இந்த டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது சாப்டர் 36, மற்ற சாப்டருக்காக சொல்லலை. இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் கால வரையறை அப்படின்னா என்னன்னா, ஒரு குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக்கிறதுக்காக செக்ஷன் 468 அடுத்த செக்ஷன். ஸோ இந்த 468ல என்ன கால அளவு சொல்கிறாங்களோ அதுதான் கால வரையறைன்னு நாம் எடுத்துக்கணும். அதை தான் இங்கே டெஃபினேஷனில் சொல்லியிருக்காங்க. கால வரையறை அப்படின்னாலே இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 468ல என்ன கால அளவு கொடுத்துருக்காங்களோ அதை தான் குறிக்கிறது. அடுத்தது செக்ஷன் 468, பார் டு டேக்கிங் காக்னைசன்ஸ் ஆஃப்டர் லேம்ப்ஸ் ஆஃப் தி பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன். கால வரம்பை கடந்த பின்பு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு தடை. இங்கே ஃபர்ஸ்ட் உட்பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஆர்பிசி படியாக ஒரு குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு இல்லை அந்த நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு இந்த காலம் இருக்குது, ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதம் அவங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதை தவிர்த்து இந்த சட்டத்தில் வேறு எங்கேயும் வேறு விதமாக சொல்லப்படலை அப்படின்னும் போது இந்த 468ல ரெண்டாவது உட்பிரிவின் படி ஒரு குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு என்ன கால வரம்பு கொடுத்துருக்காங்களோ அதை பின்பற்றுங்க. அந்த காலம் கடந்துடுச்சுன்னா அந்த குற்றத்தை நீங்கள் விசாரணை செய்யக்கூடாதுன்னு இங்கே சொல்கிறாங்க. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ இந்த ரூல்னு நினைக்காதீங்க. குற்ற வழக்கு அப்படின்றதால கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி உதவுற மாதிரி தான் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இந்த விதியில் நிறைய தளர்வு இருக்குது அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்த செக்ஷன் பார்க்கும்போது தெரியும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் உட்பிரிவு வந்து இரண்டாவது உட்பிரிவில் ஒரு குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு என்ன கால வரையறையை கொடுத்துருக்காங்களோ அதை பின்பற்றுங்க. அந்த கால வரையறை கடந்துடுச்சுன்னா அதன் பின்னாடி அந்த குற்றத்தை விசாரிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது உட்பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, காலவரையறை ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 கிளாஸஸில் சொல்கிறாங்க. ஏல வந்து என்னென்னா, அந்த ஒரு குற்றம் அதுக்கான தண்டனை அபராதம் மட்டும்தான் கொடுக்கப்படுது. ஸோ அதுக்கான தண்டனையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைன் மட்டும்தான் அப்படின்னா, அப்போ அந்த வழக்குக்கு என்ன லிமிட்டேஷன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம். ஸோ 6 மாதத்துக்கு மேற்பட்டு அந்த வழக்கு வந்து அதுக்கு லிமிட்டேஷன் போயிடுச்சு. நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃபென்ஸாக வைக்கலாம். ஆல்ரெடி இந்த வழக்குக்கு 6 மாதம் வந்து கடந்துடுச்சு, அதனால இங்கே லிமிட்டேஷன் போனதால அதை நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ அபராதம் மட்டுமே வழங்கக்கூடிய, தண்டனையாக வழங்கக்கூடிய ஒரு குற்றமாக இருந்தால் அதுக்கான அந்த விசாரணைக்கு எடுக்கிறதுக்குரிய அந்த கால வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம். அடுத்து பீல் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 ஆண்டுக்கு மேற்படாத சிறை தண்டனை. ஒரு குற்றம் அதற்கான தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆண்டுக்கு மேற்படாத சிறை தண்டனையாக தான் இருக்குது அப்படின்னா, அப்போ அதுக்கான லிமிட்டேஷன் 1 இயர். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவோட முழு பதிவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் tnpscspar.com அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு லாலிட் தமிழ் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜஸ் ஆகும். நீங்கள் 1000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருட மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவோம். அது மூலமாக வந்து நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு இந்த லாலிட் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் உங்களால் முழுமையாக பெற முடியும். ஸோ இந்த ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை மாதிரி தான் இருக்கும். ஆனால் வருடத்திற்கு உங்களுக்கு 1000 ரூபான்னும்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் 85 ரூபா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வாரத்துக்கு உங்களுக்கு 3 வீடியோக்கள் கிடைக்கும். இது மூலமாக வந்து நீங்கள் சட்டத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், முழுமையாக தெரிஞ்சு பயனடையலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து சட்டத்தை வந்து எளிதாக கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே இருக்க நம்ம ஃபேஸ்புக் ஐடியை வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க.
எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் மீண்டும் ஒரு புது விஷயம் சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.